ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுன் சாப்பாட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாம்பழம் வச்சு ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மாம்பழம் வச்சு ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் மூணு மாம்பழத்தை தோல் சீவி வெட்டி ஜாருக்குள்ளே போட்டிருக்கேன். நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டே நல்லா வடியை அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி நல்லா வடிகட்டி சக்கை தனியாக அதுக்குள்ளே சாறு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஜாம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி வரும்போது தான் மூணு ஸ்பூன் ஜீனி அதோட சேர்த்துக்கோங்க. ஜீனி நல்லா நம்ம கிண்டி கொடுப்போம். அந்த ஜீனி பாவை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் ஃபுட் கலர் பச்சை கலர் சேர்த்துக்கிறேன். நாலு துண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சு அந்த தண்ணியை நல்லா வத்தட்டும். பாருங்கள், ஜீனி பாவை நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வரும்போது நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கட்டி பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கொடுக்கணும். பாருங்கள், நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்மளோட ஜாம் ரெடி. ப்ரெட்டில் நான் ப்ரெட்டை ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம எல்லா இடம் வர்ற மாதிரி தேய்ச்சிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வீட்டிலேருந்து நம்ம கெமிக்கல் சேர்க்காத ஜாம் செய்யலாம். பாருங்கள், நான் மாம்பழத்துலேயே ஜாம் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் அழகாக செய்யலாம். பாருங்கள், எல்லா இடம் வர்ற மாதிரி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெட் அப் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், வீட்டிலேருந்து நம்ம ரெடி பண்ண ஜாம் அழகாக இருக்குது. பாருங்கள், குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.